லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். யமுனா, துர்கா, வாங்க. வாங்க அம்மா. வாங்க மீனாட்சி அம்மா, நல்லா இருக்கீங்களா? ரங்கநாயகி, மீனாட்சி அம்மா வந்திருக்காங்க பாரு. பேசுற அளவுக்கு எனக்கு வயசும் இல்ல அனுபவமும் இல்ல, இருந்தாலும் உங்க கோவம் நியாயமானது. சக்தி, எந்தவித உள்நோக்கத்தோட இதை செய்யலமா? எனது உள்நோக்கத்தோட செய்யலையா? அவ எல்லாத்தையுமே திட்டம் போட்டதா செஞ்சிருக்கா. அவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதே இந்த சொத்து எல்லாத்தையும் சுரட்டுறதுக்கு தானு. அது உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. நீங்க என்னடா, ரெண்டு நாள் கோமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இப்ப சமாதானமான மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க. அடுத்து என்ன, எங்க அத்தையை தெருவுல இறக்கி விடுறதுக்கு தானே? போச்சா? இன்னொரு தடவை எங்க அம்மா பத்தி தப்பா பேசின சும்மா இருக்க மாட்டேன். சக்தி, அத்தை நீங்க பேசுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க எனக்கு மாமியார், ஆனா இவெல்லாம் யாரு? அதுவும் எங்க அம்மாவை பேசுறதுக்கு இவளுக்கு என்ன தகுதி இருக்கு? இவ பேசினா பதிலுக்கு நான் பேசுவேன். இவ எங்க அம்மாவை பத்தி பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். பூஜா, இங்க வாமா, இங்க வாமா. நீ எதுக்கு இந்த விஷயத்துல தலையிடுற? சக்தி, அவங்க அம்மா, ரங்கநாயகி இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இங்க பாரு, நீ இந்த வீட்டுல இருக்கிற பொண்ணு, அவ்வளவுதான். மத்தபடி உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த உறவும் கிடையாது. ஆனா சக்தி இந்த வீட்டு மருமக. நீங்களாவது கரெக்டா இந்த வீட்டுல பூஜாவோட இடம் எதுன்னு சரியா சொன்னீங்க மாமா. அது வரைக்கும் சந்தோஷம் மாமா. ஆனா எனக்குள்ள எல்லா உரிமையும் பூஜாக்கும் இருக்குன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். இந்த வீட்டுல எல்லா உரிமையையும் அவளுக்கே இருந்துட்டு போகட்டும் அத்தை. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா எங்க அம்மாவை அவமானப்படுத்துற மாதிரி எதுவுமே பேசக்கூடாது. அவ அதுக்கு அவளுக்கு எந்த உரிமையும் இல்ல. சக்தி, இப்படி பதிலுக்கு பதில் பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. கொஞ்சம் அமைதியா இரு சக்தி. அம்மா, பூஜாவுக்கு எங்க மேல கோபம் இருக்கும், சக்தி மேலையும் அளவுக்கு அதிகமான கோபம்.
பின்ன இருக்காதா? அவளுக்கு நடந்த அநியாயம் எல்லாம் கொஞ்ச நஞ்சம் இல்ல இருக்காதாமா? பின்ன ஏதோ பூஜா ஒரு குழந்தை, சின்ன பொண்ணு, எனக்கும் அவளுக்கும் எங்களுக்கு என்னம்மா பிரச்சனை இருக்க போகுது? ஒரு பிரச்சனையும் இல்ல. அதனால அவ பேசினத நான் அத பெருசாவும் எடுத்துக்கல, ஒரு பொருட்டாவும் எடுத்துக்கலம்மா. அம்மா, நான் பார்க்க வந்ததும் பேச வந்ததும் உங்க கூட மட்டும்தாம்மா. அந்த டேபிள்ல வை. ரங்கநாயகி, தட்ட வாங்கிக்க. எங்க என்னங்க நீங்க? தட்ட வாங்கிக்கன்னு சொன்ன. யாரும் இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். நான் சொல்றத இங்க இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கோங்க. என்னைக்கு இருந்தாலும் சரி, உங்க வீட்டு பொண்ணு ஏன் மருமக ஆக மாட்டா? பண்ண எல்லாத்தையும் என்னால மன்னிச்சுட்டெல்லாம் இருக்க முடியாது. இவ என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காள் அப்படிங்கிற கேள்வி இப்ப வரைக்கும் என் மண்டைய போட்டு என்னமோ குடைஞ்சுகிட்டே இருக்கு. இவ எதுக்கு வேணும்னாலும் இங்க வந்திருக்கட்டும், ஆனா இந்த வீட்டுல இவளால என்னோட மருமகளா ஒரு நாள் கூட வாழ முடியாது. அவ்வளோ ஏன்? இந்த வீட்டுல இருக்கக்கூடிய யார் வேணும்னாலும் இவளை ஏத்துக்கலாம், ஆனா நான் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டேன். உங்க பொண்ணு செஞ்சதெல்லாம் சரிதான், அவ மேல எந்த தப்புமே இல்லைன்னு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முடிவுக்கு வேணும்னாலும் வந்திருக்கலாம், ஆனா ஏன் பார்வையில உங்க பொண்ணு பண்ணது பெரிய தப்புங்க, மன்னிக்கவே முடியாத தப்பு. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய பறிச்சுதான் அவ இந்த வீட்டுக்கே வாழ வந்திருக்கா. எல்லார் முன்னாடியும் என் பையனை கட்டாயப்படுத்தி தாலி கட்ட சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணுமே செய்யாத ஒரு வேலைய செய்ய வச்சிருக்கா. உங்க பொண்ண நான் ஒரு நாளும் மன்னிக்கவே மாட்டேன். ரங்கநாயகி அம்மா, நான் இங்க வரேன்னு சொன்னது உறவு கொண்டாடுறதுக்கும் இல்லைன்னா என் மகளை ஏத்துக்குங்கன்னு சொல்றதுக்கு இல்லம்மா. என் ரெண்டு பொண்ணுங்களும் ஏதோ இந்த பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் எதுக்கு வந்தேன்னா அம்மா, என் மனசு ரொம்ப உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு முறை உங்க எல்லாரையும் பார்த்து நான் யோசிக்க கூட இல்லாத ஒரு தவறுக்கு, என் கற்பனையில கூட நினைச்சு பார்க்காத ஒரு தவறுக்கு தாயே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்தேனே தவிர வேற எதுக்கும் வரலம்மா. அம்மா, இந்த பைத்தியக்காரிங்க சீரோட முன்னால வந்து நின்னப்ப உங்களுக்கு சீர் செய்யற நிலைமையில தகுதியோ அந்தஸ்தோ எனக்கு இருக்கா? நீங்களே சொல்லுங்க. ரெண்டு வார்த்தை பேசிட்டு போகணும்னு தோணுச்சுமா? அம்மா, ஒரு ஒரு மனசோ இதயமோ காயப்பட்டா அதுக்கு உலகத்துல எந்த மருந்தும் கிடையாதுமா. எனக்கு தெரியாதா? ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இது. அப்படித்தாமா இப்பவும் உங்க மனசும் இதயமும் காயப்பட்டிருக்குன்னு? அதுவும் முழுசா? நானும் ஒரு தாய்மா, எனக்கு தெரியாதா? அது முழுசா என்னால உங்களை நல்லா புரிஞ்சுக்க முடியுது தாயே. என் மக சக்தி தெரியாம ஒரு தவறு செஞ்சிட்டான், அவளை மன்னிச்சிருங்கன்னு கேக்கிறதுக்கு நான் வரல அம்மா. ரங்கநாயகி அம்மா, இந்த கல்யாணத்தை நியாயப்படுத்துறதுக்கு கூட நான் வரல தாய். அம்மா, என் தகுதி என்ன, என் அந்தஸ்து என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியாதம்மா. ஆனா அது எல்லாத்தையும் மீறி
இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துடுச்சு. இதயத்துல அம்மானு பச்சை குத்திக்கிட்ட உங்க மகன் உங்க மனச உடைச்ச மாதிரி. என் மகன் என் தலையில ஒரு பெரிய இடிய தூக்கி போட்டுட்டாமா. இனிமே எப்படி தலை நிமிருவேன்னு கூட எனக்கு தெரியலம்மா. சக்தியோட வாழ்க்கையை நியாயப்படுத்துறதுக்கு நான் யாருமா? அதை உங்ககிட்டையும் அந்த கடவுள்கிட்டையும் விட்டுட்டு விதி பார்த்துக்கோ. அம்மா, சக்தி இப்படி பண்ணதுக்கு ஒரு விதத்துல நானும் தாம காரணம். நீ பேசாத, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே. நான் சக்தி மேல கோவமா இருந்துகிட்டு உன் கையில என்னமோ சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? உன் மேலயும் எனக்கு கோபம் தான். நீங்க சீரை கொண்டு வந்து கொடுக்கலாம், இல்ல இந்த வீட்ல இருக்கக்கூடிய எல்லாரும் உங்களை ஏத்துக்கலாம். ஆனா என்னால உங்க முகத்தை கூட பார்த்து பேச முடியாது. அம்மா பரவாயில்லம்மா, இப்ப இல்லன்னா கூட ஒரு நாள் அத்த புரிஞ்சுப்பாங்க. நீ வாமா, என் ரூமுக்கு போலாம். வாமா. அக்கா துர்கா வாங்க. பாக்கா. அக்கா இதான் கா ரூம், நல்லா இருக்குல்ல. அக்கா பால்கனிக்கு போலாமா? வா அக்கா. இங்க இருந்து பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குல்லக்கா. இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வாக்கா. அக்கா அத்த அப்படி பேசினாங்கன்னா தப்பா நினைக்காதக்கா. இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்ததுனாலதான் இப்படியெல்லாம் பேசுறாங்க. மத்தபடி என் மேல கோபமே பட மாட்டாங்கக்கா. மாமாவை பத்தி சொல்லவே வேண்டாம். அவரு என் மேல ரொம்ப பாசமா இருக்காருக்கா. சரண்யாணிய பத்தி கேட்கவே வேண்டாம். சக்தி சக்தின்னு என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்கக்கா. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே என் மேல ரொம்ப பாசமா தான் இருப்பாங்க. இப்போ இன்னும் ஒரு படி மேல. என்னாச்சுக்கா அப்படி பாக்குற? இங்க நான் சந்தோஷமா தான் இருக்கேன் துர்கா. இந்த வித்தியாசமான வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசி முடிச்சிட்டியா சக்தி? நீ இங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன் அக்காடி. சக்தி இது நீ அழ வேண்டிய நேரம் இல்ல, எதிர்த்து போராட வேண்டிய நேரம், தைரியமா நிக்க வேண்டிய நேரம். இங்க உனக்கு எதிராக ஏதாவது நடந்துச்சுன்னா அதுல உன் பக்கம் நியாயம் இருந்தா
அதுக்காக நீ போராட வேண்டிய நேரம் இது. இப்படி நீ அழுதுகிட்டே இருந்தனா இந்த உலகம் உன்னை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். உன் அக்கா நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன் மேல தப்பு இல்லனா நீ அழக்கூடாத. எதிர்த்து நில்லு சக்தி. கரெக்டா சொன்னக்கா, என் சக்தி அக்கா என்ன அழற ஆளா. சக்தி அக்கா நீ பழைய சக்தியா வா, நீ எல்லா பிரச்சனையையும் தைரியமா தாண்டி வந்துடுவக்கா. நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பேசினதே எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கு. என் மேல தப்பு இல்லனா நான் ஏன் அழப்போறேன். இப்ப நான் அழுதது கூட உங்களுக்கு இங்க நடந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாமதான். சக்தி, நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, இந்த மாதிரி எத்தனையோ கஷ்டங்களை நம்ம தாண்டி வந்துட்டோம். இதுக்காகலாம் நீ வருத்தப்படக்கூடாத. இனிமே உன் வாழ்க்கைய நீ பாரு. இந்த மாதிரி கஷ்டங்கள் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம போய் மூலையில சோர்ந்து உட்காந்துக்க முடியுமா? கரெக்ட்டுக்கா. இப்ப கூட பாரு, கார்த்திக் சாரோட அம்மா 40 பவுன் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டாங்க. அதுக்காக யமனாக்கா சோர்ந்தா போய் உட்காந்துட்டாங்க. இப்ப எதுக்கு நீ சொன்ன? சொல்லாதான் தானே சொன்னாங்க. ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? கார்த்திக் சாருடைய அம்மா இன்னும் 40 பவுன் கேட்டாங்களா? ஏ என்னக்கா இது? முதல்ல 40 பவுன் கேட்டாங்க, எப்படியும் அம்மா கஷ்டப்பட்டு ரெடி பண்ணாங்க. இப்போ இன்னொரு 40 பவுன் கேட்டா என்னக்கா அர்த்தம்? இங்க பாரு சக்தி, உனக்கு இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. முதல்ல நீ அதெல்லாம் சரி பண்ணிக்கோ, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஓ, 40 பவுன் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்களா? சூப்பர் கோகிலாமா, சரியான நேரத்துல சரியான இடத்துலதான் அடிச்சிருக்காங்க. நம்ம காட்டுல மழைதான். சரி சக்தி, ரொம்ப நேரம் நம்ம எங்கே நின்னு பேசிட்டு இருந்தா ரங்கநாயகி அம்மா தப்பா நினைச்சாலும் நினைப்பாங்க. வா நம்ம கீழே போலாம். அக்கா, நாம பேசினா அவங்க ஏன் தப்பா நினைக்கணும்? இது பாரு சக்தி, நாங்க அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். இது மரியாதையா இருக்காது, தப்பாயிடும். வா நம்ம கீழே போலாம். வா வா.